சரி, விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போகுதா அப்படின்னு கேட்டேன். இல்லடா, அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னாங்க. அது என்ன விஷயம்னு, கல்வி வந்து வேணும் கண்டிப்பா, படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலேயே பயங்கர ஷாக்கா இருந்தது. ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம், இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு அளவுதான், இவ்வளவு அளவுதான் அப்படின்னு. நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து பார், அங்கே இரு கை உன்னை கடவுளாக வணங்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லாரன்ஸ் அண்ணா முதல் முறையா பேசும்போது பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நேரா போய் உட்கார்ந்தோம். போய் முதல் முறையா உட்காரும் போது அவர் ஒரு நடிகராகவும், நான் அவரை பார்த்தல, நம்ம திரைப்படத்துல பாத்திருக்கோம்ல, அப்படிதான் போய் நான் உட்கார்ந்தேன். ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சிருப்போம். அதுதான் உடன்பிறப்பு மாதிரி. அச்சா, ரெண்டு பேருமே அப்படிதான் இருக்கும். அந்த போட்டோ எடுத்து போய் எங்க அம்மாட்ட காமிச்சேன். நான் பெத்த புள்ள மாதிரியே இருக்கேடி சொன்னாங்க. அம்மா, அவர் நீங்க பெத்த புள்ள இல்ல, இந்த உலகத்துல எல்லாரும் பெத்த புள்ள மாதிரி அவர் இருக்காரு. அது கண்ணனி அம்மா வந்து ஊருக்கு உலகத்துல எல்லாருக்கும் அவர் பிள்ளை அப்படின்னு ஒப்படைச்சுட்டாங்களோ என்னவோ தெரியல. அது மாதிரி ரெண்டு பேரும் பேச ஆரம்பிச்சோம். மாற்றம் நிறைய சொல்லுவாங்க, மாற்றம் ஒன்றுதான் மாறாத வார்த்தை அப்படின்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் மாற்றத்தினால் நிறைய விஷயம் மாறப்போகுது, அதுதான் உண்மையான விஷயம். பேசும்போது நிறைய பேச ஆரம்பிச்சோம். என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண போறாங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படும் போது, அண்ணா கிட்ட இருந்து வந்த முதல் வார்த்தை விவசாயம். விவசாயம் முதல்ல ஹெல்ப் பண்ணணும்டா, விவசாயிகளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்தியாவினுடைய முதுகெலும்பு விவசாயின்னு சொல்லுவாங்க, அதனாலதான் யாருமே திரும்பி பாக்குறது இல்லையோ என்னவோ தெரியல. பெருசா அவங்களுடைய கஷ்டம் நமக்கு தெரியாது இல்ல. நாங்கெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். நிறைய கடன் பிரச்சனை, நிறைய ஒண்ணும் இல்ல. நீங்க கிராமங்கள்ல போய் தெருவோரத்துல ஒரு கீரை கட்டு எவ்வளவுன்னு கேட்டா 10 ரூபான்னு அந்த பாட்டி அரை மணி நேரம் திருட்டு போவான். 10 ரூபாயா 10 ரூபாயான்னு. ஆனா கண்ணாடி ஷோரூம்ல வச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் கொடுத்து வாங்கிட்டு போவோம், அது வேற பிரச்சனை. ஆனாலும் கிராமங்கள்ல இன்னமும் கஷ்டப்படக்கூடிய விவசாயிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அதற்கு ரொம்ப அழகா ஒரு மூலதனமா அந்த டிராக்டர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது விவசாயிகளுக்கு போய் சேரணும் அப்படிங்கறதும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த உலகத்திலேயே விழுக்கக்கூடாத சாயம் ரெண்டு இருக்கு. நம்ம துணி சாயம் வெளுத்துருச்சுன்னா போட முடியாது, விவசாயம் வெளுத்துருச்சுன்னா நம்மளால சத்தியமா வாழ முடியாது. அதெல்லாம் உண்மையான விஷயம். விவசாயத்துக்கு ஒரு விஷயம் பண்ண போறாரு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படி அண்ணனுக்கு இந்த விஷயம் தோணுச்சு, முதல்ல விவசாயிக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்டா, கிராமம் கிராமமா போகணும், எல்லா விவசாயிகளும் நல்லா இருக்கணும், அதற்கு நீங்க எல்லாம் கூட இருக்கணும் அப்படின்னா கூட நாங்க எப்பவுமே அங்கதான் இருக்கோம். ஏன்னா நாங்களும் கிராமத்துல இருந்து வந்தவங்க தானே. அதனால இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணீங்கன்னா அவங்க உங்களுக்கு திரும்ப கோடி விஷயம் கொடுப்பாங்க. அது சத்தியமான உண்மை அது. அதனால அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, விவசாயிகளுக்கு மட்டும்தான் மாற்றம் உதவி செய்ய போகுதா அப்படின்னு கேட்டேன். இல்லடா, அடுத்து இன்னொரு விஷயம் அப்படின்னாங்க. அது என்ன விஷயம்னு, கல்வி வந்து வேணும் கண்டிப்பா, படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையிலேயே பயங்கர ஷாக்கா இருந்தது. எப்படி இந்த மனுஷன் இவ்வளவு யோசிக்கிறாரு அப்படின்னு. அது குறிப்பா அவர் வளர்த்த பிள்ளைகளுக்கு அவர் கொடுத்ததே கல்வி மட்டும்தான். வள்ளுவன் ரொம்ப அழகா சொல்லுவான், வள்ளுவன் ஏகப்பட்ட குரல் எழுதியிருக்காரு, அதுல ஒரு குரல் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகன்னா வள்ளுவன். இந்த குரலை நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே துணை கால் இருக்காது. வள்ளுவன் ஏதாவது ஒரு விஷயத்த சும்மா எல்லாம் வைக்க மாட்டான். இந்த குரல்ல ஏன் துணை கால் வைக்கலன்னா, நீ படிப்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுன்னா உனக்கு யாருடைய துணையும் இல்லாம தனியா நிக்கலாம், அதுக்காகவே நீ படிச்சுட்டு போன. எனக்கு தெரிஞ்சு லாரன்ஸ் அண்ணா, ஏன் துணையே உனக்கு தேவையில்ல, நீ படிச்சிரு, படிச்சுனா நீ யாருடைய துணையும் இல்லாம நிக்கலாம் அப்படிங்கறதுக்காக கல்விங்கிற ஒரு விஷயத்த மாற்றத்துக்குள்ள கொண்டு வர்றாங்க. அதுவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அடுத்து அவ்வளவுதான், விவசாயம் கல்வியான்னு கேட்டேன். அது எப்படி, அடுத்து மருத்துவத்திற்கும் நான் ஏதாவது உதவி செய்யணும்னாரு. எனக்கு ஒரு பெரிய ஷாக்கா இருந்தது. இவ்வளவு அடுக்கடுக்கா கொண்டு வர்றீங்களே, மருத்துவம் இன்னைக்கு கண்டிப்பா தேவைப்படுதுங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல சாப்பாடா, எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட். நான் ஃபாஸ்ட் ஃபுட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஒரு பயம் வரும், ஃபாஸ்டா போயிருவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு வந்துட்டே இருக்கும். அவன் இப்படி மேல ரைஸ தூக்கி போடும் போது நான் மேல பார்ப்பேன், பாட்டி இருக்கியா கூப்பிடுறியா அப்படின்னு. எனக்கு அந்த பயம் எல்லாம் இருக்கும். நம்ம என்ன உணவு சாப்பிடுறோம், நம்ம எப்படி வாழ்றோம், இதை விட பெரிய குடும்பம். நேத்து கோவிஷீல்டு பத்தி ஒரு ஒரு விஷயம் வந்தது. எங்க மாமியார் எனக்கு போன் பண்ணது, நீ கோவிஷீல்டு தானே பாட்டு, ஆண்டவா இந்த நேரம் பார்த்து நீ போன் பண்றியேன்னு. அவ்வளவு பயம். மருத்துவம் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வளரக்கூடிய பிள்ளைகள், குழந்தைங்களுக்கெல்லாம் சுகர் இன்னைக்கு இருக்கு. நாம ஒரு காலத்துல உணவே மருந்துன்னு சாப்பிட்டோம், இன்னைக்கு உணவை மருந்து மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இவ்வளவு அளவுதான், இவ்வளவு அளவுதான் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு ஹார்ட் பேஷண்ட் வருது, சுகர், ஏகப்பட்ட விஷயங்கள். கேன்சர்னா எனக்கு சின்ன பிள்ளைல தெரியவே தெரியாது, ஆனால் இன்னைக்கு ரொம்ப சகஜமா பாக்குறோம். ஒரு 100 குழந்தைகள்ல 4 குழந்தைகளுக்கு கேன்சர் இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ண போறோம், எப்படி இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா மாற்ற போறோம் அப்படின்னு தெரியல. நிறைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க, இயற்கையான உணவை உண்பதற்கு நிறைய பெரியவங்க இருக்கீங்க, சொல்லிக் கொடுங்க. பத்திரிகையாளர்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் வெளியில நிறைய இடங்கள்ல சொல்லுங்க. சோ மருத்துவம் ரீதியாக லாரன்ஸ் அண்ணா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நானும் ரொம்ப கேட்டேன். முடியா
முடியாத குழந்தைகள், வசதி இல்லாத குழந்தைகளுக்கு அங்கேயும் தேடி தேடி போய் அந்த மருத்துவ உதவியை நான் பண்ண போறேன்டா, என்னுடைய குழுவா நாங்க பண்ண போறோம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கல்வியாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், மருத்துவமாக இருக்கட்டும், தேடி 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 உதவி செய்வ. பெரியவங்க சொல்லுவாங்க, நீ ஒரு கை நீட்டி மற்றவர்களுக்கு உதவி செய்து பார், அங்கே இரு கை உன்னை கடவுளாக வணங்கும்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட வாங்கின எத்தனையோ பேர் இன்னைக்கு அவரை தெய்வமா தான் பாக்குறாங்க. அது குறிப்பா என்ன மதிச்சு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த பொறுப்புகள் நான் உனக்கு கொடுப்பேன், இறைவனுக்கு பயந்து அதை ஒழுங்கா பண்ணணும்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ணா. கண்டிப்பா நான், ஏன்னா இப்ப வரைக்கும் நாங்கள் பண்ணக்கூடியதெல்லாம் எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ, நான் பட்டிமன்ற பேச்சாளர், விஜய் டிவியில வேலை பாக்குறோம், அதுல இருக்க வருமானத்தை வச்சு ஏதோ என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அப்படின்னு இல்லடா, அதுவே போதும். ஒரு ரூபாய் கொடுத்தாலும் அது மிகப்பெரிய விஷயம் தான் சொல்லி ஒரு அங்கீகாரம், ஒரு பாராட்டு கொடுத்தாங்க. அதுக்கு ஒரு பெரிய பெரிய சந்தோஷம் தான். எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். நிறைவா நான் ஒரே ஒரு விஷயம் முடிச்சிடறேன். பணம் காசு கொடுத்துதான் உதவி பண்ணணும் அப்படின்னு கிடையாது. தானத்தில் சிறந்த தானம் நிறைய பேர் சொல்லுவாங்க, அன்னதானம் சொல்லுவாங்க, பணம் கொடுத்து என்ன தானம், ரத்த தானம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தானத்தில் சிறந்த தானம் நல்ல வார்த்தைகளை அடுத்தவர்களுக்கு தானமா கொடுங்க. அதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த தானம். நீ நல்லா பண்ற, நீ நல்லா இருக்க, நீ சூப்பரா இருக்க. அந்த வெள்ளத்துல எல்லாம் அந்த நம்ம உதவி பண்ணிட்டு வீட்டுக்கு போகும்போது எனக்கே ஒருத்த மெசேஜ், ஒரு மீன் சமைச்சிருந்தான், ஆஹா அறந்தாங்க நிஷான் பார்த்தா ஆயா தாண்டா சாப்பாடு கொடுத்துட்டு இருக்குன்னு. ஏண்டா இதுக்காக நான் என்னோட ஃபுல் மேக்கப்லயா போய் நிக்க முடியும்? அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது அவர்கள் மனதை காயப்படுத்துற மாதிரி எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதீங்க. அதை நான் ரொம்ப தாழ்மையா கேட்டுட்டு, இந்த மாற்றம் இனி உலகம் முழுக்க யாருக்கும் ஏமாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்க எல்லாருமே லாரன்ஸ் அண்ணாவை ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்து அவருக்கு வாழ்த்து கொடுக்கணும். ஏன்னா இந்த வயதுல இவ்வளவு ரசிகர்களை சம்பாதிச்சது மட்டும் கிடையாது, எத்தனையோ குடும்பங்களை சம்பாதிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி நாங்கெல்லாம் டிவியில பார்த்து வியந்த எஸ் ஜே சூர்யா சார் ஒரு மிகப்பெரிய நடிகர். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் ஒரு இயக்குநராகி இன்றையோடு 25 வருடம் ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. இயக்குனரா நடிகரா எத்தனையோ விஷயங்கள் சாதிச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு மிகப்பெரிய நடிகர் மாற்றத்துல இணர்ந்து நானும் ஏதோ ஒரு மாற்றம் என்னால செய்ய முடியும்னு நிரூபிக்கிறதுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் நன்றி கூறி எல்லாரும் மாற்றத்துல இருப்போம். இனிமே யாருக்கும் ஏமாற்றம் வராத அளவிற்கு பார்த்துக்கொள்வோம். நன்றி, வணக்கம். என்னங்க ஒரு எம்எல்ஏ ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காங்க? எம்எல்ஏனா அரசியல் நினைச்சிடாதீங்க, கோத்து விட்டுறாதீங்க தலைவா, இது ஒன்லி சேவை மட்டும்தான். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த சேவையை பார்த்து, இப்போ நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்து, உங்ககிட்ட நான் ஒரு டிராக்டர் கொடுக்குறேன், உங்கள் ஊரில் வச்சு, உங்கள் ஊரில் அந்த டிராக்டர் வைங்க. அந்த டிராக்டரை நீங்கள் யாரெல்லாம் ஊரால் பயன்படுற மாதிரி வைக்காதீங்க. எத்தனை விவசாயிங்க வேணுமோ அத்தனை விவசாயிங்க தினமும் எடுத்துகிட்டு போட்டு பயன்பாட்டுக்கு வந்துட்டோம். அதை பார்த்துக்கிற பொறுப்பு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.